எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் காலத்தில் பழுப்பு நிறமுள்ள உதிரப்பாக்கா அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பெண்களுக்கு வந்து மாதவிடாயின் போது அடர்சிவப்பு பழுப்பு கருஞ்சிவப்பு போன்ற நிறங்களில் ப்ளீடிங் ஆகும் அதுக்கு என்ன காரணம்னு நான் நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பெண்களுக்கு வெளிப்படும் அடர் பழுப்புள்ள நிறமுள்ள ரத்தமானது பழைய ரத்தத்தை குறிக்கிது ரத்தம் நீண்ட காலமா கருப்பையில சேமிக்கப்பட்டதால கருப்பையை விட்டு வெளியேற நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளுமாமாம் மேலும் இந்த வகை ரத்தப்போக்கு அதிகாலை நேரத்துலதான் காணப்படுது சிவப்பு நேரத்துல உதிரப்போக்கு வெளிப்பட்டா அது புதிய இரத்தத்தை குறிக்குது இந்த வகை நிறமுள்ள அஹ் இந்த வகை நேரம் உள்ள உதிரம் வந்து கருப்பையில இருந்து உடனடியா வெளியேற்றப்படும் ரத்தம் ஆமாம் மேலும் இது கருப்பையில அதிக நிற தங்கி கருப்பு நிறத்தை அடையாம உடனே உடனடியாக வெளியேற்றிருமாமா இளஞ்சிவப்பு அல்லது குருதி நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க குருதி நெல்லி நிறத்துல உதிரைப்போக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அது ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியை குறிக்கிதாமா மேலும் இந்த நிறம் பொதுவாக மாதவிடாய் தொடங்கி இரண்டு நாட்கள்ல மட்டும் காணப்படும் கருப்பு அல்லது பழுப்பு நிறத்துல உதிரப்போக்கு வெளிப்பட்டாக்கா அது உடலின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஆபத்தானது பழுப்பு அல்லது கருப்பு நிறமுள்ள ரத்தம் கருச்சிதைவு அல்லது கருப்பையில் ஏற்பட்டுள்ள தொற்றை குறிக்கும் ஆரஞ்சு நிறத்துல வெளிப்படுகிற உதிரப்போக்கானது கருப்பை வாயிலிருந்து திரவங்கள் உதிரத்தோடு கலந்து வெளியேறும் போது இந்த ஆரஞ்சு நிறம் காணப்படுது ஆனா இந்த பிரகாசமான ஆரஞ்சு நிறத்துல நிறத்தினோட வெளிப்பாட்டால கண்டிப்பா கருப்பை தொற்று கருப்பை தொற்று இருக்குது அப்படிங்கறத அர்த்தத்தை குறிக்குமா ஓகேங்களா இந்த மாதிரி கருப்பை தொற்றுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ఇదరికి మీరు సబ్స్క్రైబ్ பண்ணలన్నా కింద ఉన్న సబ్స్క్రైబ్ బటన సబ్స్క్రైబ్ చేయండి థాంక్యూ